2016ல மலையாளத்தில் ரிலீஸ் ஆன மகேஷ் நட்ட பிரதிகாரம் அப்படிங்கிற படத்தோட அபிஷியல் ரீமேக் தான் இந்த நிமிர். மகேஷ் நட்ட பிரதிகாரம் பாத்தீங்கன்னா மலையாளத்துல 2016ல பெஸ்ட் மலையாள மூவி அப்படிங்கிற நேஷனல் அவார்டை வாங்கியிருக்கு. இன்னும் நிறைய அவார்ட்ஸும் இந்த படத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு. நிறைய கேட்டகரியில நாமினேட்டும் வந்து பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, கமர்ஷியலாவும் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 4.5 கோடிக்கு எடுக்கப்பட்ட அந்த படம் 17 கோடி வரைக்கும் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து ரீமேக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருப்பாங்க. இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அந்த படத்தோட ரீமேக் அதாவது நிமிர் படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 90 படங்களுக்கு மேல டைரக்ட் பண்ண பிரியதர்ஷன் அவர் தான் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. முக்கியமா நடிச்சிருக்கிறது வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின். ഞാനാ മഹേഷ് ഭവന. അന്നങ്ങനെ പറഞ്ഞപ്പോ ഞാൻ ലൈറ്റായിട്ടൊന്ന് പതറിപ്പോയായിരുന്നേ. സ്നേഹം കൊണ്ട് ആൾക്കാരും സത്യം പറയലന്നേ. ചിൻ ഡൗൺ, ചിൻ പൊട്ടിക്കപ്പ്, ഐസ് ഓപ്പൺ, റെഡി. ഫോട്ടോ കൊള്ളാല്ലേ. താങ്ക് യു. മഹേഷിന്റെ പ്രതികാരം വന്ന് പാത്തീങ്കന്നാ കേരള ഒരു ചിന്ന ടൗണില് நம்மள மாதிரியான ஒரு ஆர்டினரி மேன், ஒரு காமன் மேனுக்கு வந்து நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தின ஒரு கதை தான். ரொம்ப சிம்பிளான ஒரு பிளாட் தான், அதை வந்து ரொம்ப அழகா இயல்பா வந்து கொடுத்துருப்பாங்க. சோ அந்த படத்துல வந்து ஃபஹத் ஃபாசில் வந்து அவ்வளவு இயல்பா நடிச்சிருப்பாரு. சோ வந்து ரீமேக்னு வரும்போது இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு பேர்ல யார் நல்லா நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற கம்பாரிசன் எல்லாம் வந்து கண்டிப்பா வரும். மகேஷ் நட்ட பிரதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா உண்மைக்கு வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கும், அவ்வளவு யதார்த்தமா இருக்கும். ஏன்னா வந்து அந்த படத்துல மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு டவுட் வர்ற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப யதார்த்தமா பண்ணிருப்பாங்க. சோ இது வந்து தமிழுக்கு வந்து செட் ஆகுமான்னு தெரியல. அதனால ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, மேக்கப் எல்லாம் வந்து கொஞ்சம் தமிழ் படங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கமர்ஷியலா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க எல்லா ஆர்டிஸ்டுக்கும். ரீசெண்டா நடந்த பிரஸ் மீட்ல படத்தோட டைரக்டர் பிரியதர்ஷன் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, மகேஷ் நட்ட பிரதிகாரத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஏன்னா வந்து மலையாளம் ஆடியன்ஸுக்கு வந்து அது வந்து ஓகே, அவங்களுக்கு வந்து செட் ஆயிரும். பட் தமிழ்னு வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலே வந்து அந்த இன்டர்வல்லே போய் வந்து ட்விட் பண்ணிடுவாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப மொக்கையா இருக்கு, ரொம்ப ஸ்லோவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப ஃபாஸ்டாவே வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்ததா சொல்லியிருந்தாரு. இந்த படத்துல ஹீரோ வந்து ஒரு ஸ்டில் போட்டோகிராஃபர், ஒரு ஸ்டுடியோ வச்சிருப்பாரு. சோ ஒரு போட்டோகிராஃபர் வந்து முன்னாடி வந்து போட்டோ எடுக்கிறப்ப இருந்தாங்கன்னா அவங்க லைட்டா அட்ஜஸ்ட் பண்றதுக்காக சில வார்த்தைகள்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து ஃபஹத் ஃபாசில் மகேஷ் நட்ட பிரதிகாரத்தை வந்து ரொம்ப இயல்பாவே வந்து பண்ணியிருப்பாரு. அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, சின்னப் சின்டவுன் சொல்ற டவுன் ஓகே அப்படிம்பாரு. சோ அது வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு போட்டோகிராஃபர் வந்து யூஸ்வலா என்ன பண்ணுவாரோ அதை வந்து கண்ணு முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு வந்து ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். நிமிர் படத்தோட ட்ரெய்லர்லயும் வந்து அந்த டைலாக்ஸ் எல்லாம் வருது. சோ அதை பார்க்கும்போது வந்து உதயநிதி ரொம்ப சாதாரணமா பண்ண மாதிரி இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து வருது. பட் ட்ரெய்லர்ல வர டைலாக்ஸ் மட்டும் வச்சு நம்ம வந்து எதுவும் முடிவு பண்ண முடியாது. ஏன்னா வந்து படத்தோட ப்ரிவியூ ஷோ வந்து பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கிருத்திகா உதயநிதி, அதாவது உதயநிதியோட ஒய்ஃப் வந்து என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, அந்த படம் வந்து உனக்கு உன்னோட கெரியர்ல வந்து ஒரு பெஸ்டான படமா இருக்கும், ஆனா வந்து ஃபஹத் ஃபாசில கம்பேர் பண்ணும்போது நீ வந்து ஒரு 50% வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு, அவரளவுக்கு பண்ணல அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதே டைம்ல வந்து மகேந்திரன் படத்தை அவர் தான் வந்து உதயநிதியோட அப்பா அந்த படத்துல வந்து பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, உதயநிதியோட ஆக்டிங் வந்து இந்த படத்துல ஃபஹத் ஃபாசிலோட ஆக்டிங்கோட பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அவர் வந்து எந்த சென்ஸ்ல சொல்லியிருக்காருன்னா, உதயநிதி ஸ்டாலின் டைம் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல, அந்த சென்ஸ்ல அவர் சொல்லியிருக்காரு. சோ படத்தோட மியூசிக் வந்து தர்புகா சிவா பண்ணிருக்காரு, கூட ஒரு டெபியூட் மியூசிக் டைரக்டர் வந்து பண்ணிருக்காங்க. படத்தோட டைலாக்ஸ் எல்லாமே வந்து சமுத்திரக்கணி தான் எழுதியிருக்காரு. ஏன்னா அந்த படத்தோட டைரக்டர் வந்து தமிழ் அதிகமா வந்து பரிச்சயம் இல்லாததுனால. பொதுவா ரீமேக் படங்கள் வருது அப்படின்னாலே வந்து அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஒரிஜினல் வெர்ஷன் பாத்துட்டோம்னா, இதுல என்ன புதுசா பண்ணிருக்க போறாங்க, அதுல பண்ணதை அப்படியே பண்ணி வச்சிருக்க போறாங்க, இதை போட்டு எதுக்கு பாத்துக்கிட்டு அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் வந்து கண்டிப்பா வரும். பட் இந்த படம் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். இந்த உதயநிதி வந்து எப்படி வந்து அந்த படத்துல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத பாக்குறதுக்காகவும், இந்த படம் வந்து தமிழ்ல எப்படி வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பாக்குறதுக்கும் வந்து ரொம்பவே ஆர்வமா இருக்கு. சோ அந்த படம் வந்து பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜனவரி எண்ட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படத்தை பத்தின ஒரு விமர்சனத்தோட மறுபடியும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.